Hello friends, welcome to Jen Samayal. இன்னைக்கு நம்ம ஜாம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பாட்டில் ஸ்ட்ராபெரி ஜாம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பேனில் மாற்றிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ராபெரி ஜாம் பதிலாக வேறு ஜாமும் யூஸ் பண்ணிக்கலாம், அது நல்லாயிருக்கும். இப்போ இது மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், ஜாம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம், சூடெல்லாம் ஆறட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அரை கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், முட்டை நல்லா பீட் பண்ணியாச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு ஜாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு பிளெயின் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சலிச்சுக்கலாம். எல்லாம் நல்லா சலிச்சாச்சு. இதே மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு கேக் டின்ல மாற்றிக்கலாம். கேக் டின்ல பட்டர் இல்லாட்டும் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு டூத்பிக் வச்சு இதை மாதிரி கோடு போட்டுக்கோங்க. உள்ளே ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். இப்போ இதை வந்து ஒரு ஃபாயிலை வச்சு நல்லா ரேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபாயில் வச்சு ரேப் பண்ணியாச்சு. ஓவனை வந்து 180 டிகிரிஸில் ப்ரீஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 180 டிகிரிஸில் 40 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கேக் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள். பாருங்கள், கிளியராக வந்திருக்கு. இப்போ இது சூடாக ஆறட்டும். ஒரு பவுலில் 300 ml டபுள் க்ரீம் ஊற்றிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம கேக் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சைடில் எல்லாம் ஸ்ட்ராபெரி இதே மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சாஃப்டான ஜாம் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.